இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நிறைய படைப்புகள், தொகுப்புகள், செய்திகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது பல்சுவை தோரணம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பல்சுவை தோரணம் நிகழ்ச்சியில் யாரை பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்போவுமே நான் அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட மாட்டேன். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து தான் சொல்லுவேன். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. யாரை பற்றி அப்படின்னா, அவர் வந்து ஒரு அறிஞர், அவரை வந்து எல்லோரும் அன்னோன் கூப்பிடுவாங்க. இவ்வளவு கஷ்டமான குழுவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, காஞ்சிவரம் நடராஜ் அண்ணா துறை அவர்களை பத்தி தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் எல்லாரும் அறிஞர் அண்ணா அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இவருடைய வாழ்க்கை காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 15 செப்டம்பர் 1909 3 பிப்ரவரி 1969 வரைக்கும் இவருடைய வாழ்க்கை காலம் இருந்தது. தமிழ்நாட்டோட 6வது முதலமைச்சர் ஆசாரும் இவர் தான். 6வது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணா. காஞ்சிபுரத்தில் நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் வந்து சென்னை பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் படித்தார். அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியிலையும் அவர் கல்வி கயின்றார். பல்சுவை தோரணம் நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பெருமிதமும் இவருக்கு வந்து சேரும். எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்கள், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் இவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக தன்னுடைய ரசிகர்களை வந்து தக்க வச்சுட்டே இருக்கார். அவருக்கு பிடித்தமானவர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்மளோட அறிஞர் அண்ணா அவர்களை சாரும். அறிஞர் அண்ணா எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், அதை பற்றின செய்திகளையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அரசியலில் காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சிகளில் முதல் பங்களிப்பாளராக அண்ணாதுரை விளங்கினார். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா முதன் முதலில் இந்திய குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த முதல் காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சி தலைவர் அப்படிங்கிற பெருமை இவரை தான் சாருது. அதோட அந்த பெருமையோட ஆட்சி அமைத்தவர் இவர் தான். அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா கட்சிகளில் ஆட்சி அமைக்கிறதுல அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுற தகுந்த வகையில் வந்து இருந்துடலை. அவரோட எழுத்தும் ரொம்பவே, அதாவது நாவல்கள், கட்டுரைகள் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காரு. அதில் ஒரு சில நாவல்கள் பற்றி பார்ப்போம். என் வாழ்வு அப்படின்னு ஒரு நாவல், அது வந்து 1940 எழுதியிருக்காரு. கலிங்க ராணி 1943 எழுதியிருக்காரு. பார்வதி பிஏ 1945 எழுதியிருக்காரு. தசாவதாரம் 1945 எழுதியிருக்காரு. ரங்கோன் ராதா 1947 எழுதியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய அவருடைய மித்த படைப்புகள் பற்றியும் நான் உங்கள்கிட்ட நிறையவே சொல்லணும். குறுநாவல்களையும் பார்ப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கபோதிபுரத்து காதல், கோமளத்தின் கோபம், சிங்கள சீமாட்டி இந்த மாதிரி நாவல்கள் 1939 எழுதியிருக்காங்க. குமாசாவின் பெண் 1942, குமரி கோட்டம் 1946, பிடி சாம்பல் 1947, மக்கள் தீர்ப்பு 1950, திருமலை கண்ட திவ்ய ஜோதி 1952, தஞ்சை வீழ்ச்சி, பவளபஸ்பம், 8 நாட்கள், உடன் பிறந்தோர் இருவர், மக்கள் கரமும் மன்னன் சிரமும், அரசாண்ட ஆண்டி, சந்திரோதயம், புதிய பொழிவு, ஒளியூரில் ஓமகுண்டம், கடைசி களவு, இதயம் இரும்பானால், இரத்தம் பொங்கிய 20 ஆண்டுகள், தழும்புகள், வண்டிக்காரன் மகள், இரும்பு முள்வேலி. அப்போதே சொன்னேன், என்னங்க எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. அப்போதே சொன்னேன் அப்படிங்கிறதும் ஒரு குறுநாவல் தான் அறிஞர் அண்ணா எழுதினது. இந்த மாதிரி 1968 வரைக்கும் நிறைய குறுநாவல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமும் கூட எழுதியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாவல்களோட மட்டும் நின்றதில்லை. அவருடைய எழுத்துக்கள் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நிறைய கடிதங்கள், கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகள், நாடகங்கள், கவிதைகள் இந்த மாதிரி நிறைய இதில் அவருடைய புலமை வந்து இருந்திருக்கு. எல்லாமே தமிழில் மட்டும்தான் கிடையாது, அவர் ஆங்கிலத்துலேயுமே புலமை வாய்ந்தவர் தான். அவருடைய ஆங்கில கட்டுரைகள் இன்றைக்கும் வெளியிடப்பட்டுட்டு தான் இருக்குது. அவர் எழுத்தில் சொல்வண்ணம், எழுத்து வண்ணம் இதில் மட்டும் அவர் வந்து புலமை தேர்ந்தவர் அப்படின்னு கிடையாது. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னென்னா, அவர் ரொம்பவே அழகாக ஓவியமும் வரைவார். ஆமாங்க, ஓவிய திறமையிலையும் அவருக்கு இணையாக அவரே இருந்திருக்காரு. என்னெல்லாம் என்ன மாதிரிலாம் அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, கருத்து படங்கள் வந்து அவர் வரைஞ்சிருக்காரு. சுவரொட்டி, அப்புறம் வந்து அட்டைப்படம், விளம்பரம், பத்திரிக்கைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய அவருடைய ஓவியங்கள் வந்து இருக்குது. இணையதளங்களில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளவு அழகாக தத்ரூபமான ஓவியங்கள் அறிஞர் அண்ணாவால் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, அவர் ஒரு தமிழராகவும் இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்போது எதை பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுக்கான நிகழ்வுகள் இல்லைன்னா தமிழர்கள், இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம்.
அதில் என்ன ஒரு விசேஷமான செய்தி உங்களுக்காக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாகவே கேளுங்க. ஒரு தென்னாப்பிரிக்க நாடான கயானா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த மோசஸ் வீராசாமி நாகமுத்து அவர் தான் பிரதமராக இருக்காரு. கடந்த மே மாதம் 26 அன்னைக்கு தான் அவர் பதவியேற்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடான கயானாவில் வந்து பிரதமர் அப்புறம் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து சமீபத்தில் தான் நடந்துச்சு. இதில் எதிர்க்கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தா மோசஸ் நாகமுத்து. அவர் வந்து ஒரு தமிழர் ஆவார். சுமார் 177 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இவர் யார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன 177 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க, கவனமாக கேளுங்க. 177 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் கரும்பு தோட்ட கூலியாக வந்து நிறைய தமிழர்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இருந்த தமிழர்களோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் தமிழரான நாகமுத்து அவர்கள். இதுவரைக்கும் ஒரு நாட்டோட பிரதமராக தமிழர் யாருமே இருந்ததில்லை. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக எஸ்ஆர் நாதன் அவர்கள் இருந்திருக்காரு. சில பேர் துணை பிரதமராக கூட இருந்திருக்காங்க. அமைச்சராக தமிழர் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, பிஜி இந்த மாதிரி நாடுகளில் இருந்திருக்காங்க. ஆனால் பிரதமராக யாருமே இருந்ததில்லையா. இப்போதான் முதல் தடவையாக ஒரு தமிழர் ஒரு நாட்டோட பிரதமராக இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மோசஸ் வீராசாமி நாகமுத்து ஐயா அவர்கள். உண்மையிலே தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தமிழையும் சரி அவங்களுடைய நாகரிகத்தையும் சரி நிலைநாடிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுடைய பெருமை குறைஞ்சு போகாத வண்ணம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துக்குவோம். அந்த செயலை தான் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு மோசஸ் வீராசாமி நாகமுத்து ஐயா அவர்கள். அவர்களுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அவர் இன்னும் அவருடைய செயல் வந்து மேலும் சிறக்கணும், அவரோட தமிழர்களோட பெருமை வந்து அவர் மூலமாக இன்னும் அதிகமாகவே வெளியே வரணும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்வென்ஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான தமிழ் சொல் என்ன, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த ஒன்றை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏற்கனவே ஒன்று இருந்ததை வந்து அடையாளம் காட்டுறதுக்கும் ஒன்றை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குது. அந்த வித்தியாசம் ஆங்கிலத்தில் என்னவாக இருக்குது அப்படின்னா டிஸ்கவரி இன்வென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா, எடிசன் இன்வென்டட் எலக்ட்ரிக் பல்ப் இப்படி சொல்லணும். தமிழில் கண்டுபிடித்தல் அப்படிங்கிறதே இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பொதுவாகவே பயன்படுத்திக்கிட்டு வரும். அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் யார், மீன் விளக்கை கண்டுபிடிச்சவர் யார், இந்த மாதிரி தான் நம்மகிட்ட கேள்வி இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருந்த ஒன்றை தேடி எறிதல் கண்டுபிடிப்பதாகும், இதுதான் டிஸ்கவர். புதிதாக ஒன்றை உருவாக்குறது வந்து தோற்றுவித்தல், இது வந்து இன்வென்ஷன். முதன் முதலாக புத்தம் புதிதாக ஒன்றை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தமிழில் இருக்கிற ஒரு அழகான சொல் என்ன அப்படின்னா முந்துறுதல் அப்படின்ற பேர் தான். இது வந்து எல்லா வகையிலையும் முன்னின்று தோற்றுவிப்பதை வந்து குறிக்குது. அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் அப்படின்னா மின் விளக்கை முந்துற்றவர் எடிசன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தமிழில் நிறைய சொற்கள் வந்து சொல் வழக்கிலேயே இல்லாமல் இருக்கு, ஆனால் அத்தனையும் அழகான சொற்களாக தான் இருக்குது. அதுக்கான பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் ஏற்கனவே நல்லா வளர்ந்துதான் இருக்குது. அதை நம்ம காப்பாற்றணும். அந்த தமிழ் வந்து தரம் குறையாமல் நம்ம பேசுகிறதுக்கு பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் வந்து ரொம்ப செழிப்பாகவே இருந்துகிட்ருக்கும். நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு வார்த்தை வந்து நம்ம தமிழில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தான் இதை பற்றி தெரியாது. அந்த சில பேர் வந்து கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா முந்துற்றவர், அதாவது புதுதாக ஒன்றை வந்து கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாலே அதாவது மாலத்தீவு அதிபரை கொலை செய்ய முயன்ற வழக்கை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாட்டோட துணை அதிபர் தான் இது சம்மந்தமாக கைது செய்யப்பட்டுள்ளார். எல்லாருக்கும் ரொம்பவே வியப்பாக இருக்கும் இல்லையா, ஒரு அதிபரை கொலை செய்ய முயற்சி செஞ்சது வந்து துணை அதிபர் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. இந்து மாக்கடலில் இருக்கு மாலத்தீவு. இதோட அதிபர் அப்துல்லா யாமீன். இவர் வந்து செப்டம்பர் மாதம் 28 ஹஜ் பயணம் முடிச்சுட்டு தலைநகர் மாலைக்கு திரும்பியிருக்காரு. அப்போது அவரோட படகு திடீர்னு வெடிச்சிருச்சு. இதில் அப்துல்லா யாமீன் மயிரிலையில் உயிர் தப்பியிருக்காரு. இருந்தால் கூட அவரோட மனைவி குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் காயம் பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக மாலத்தீவு இராணுவ அமைச்சர் மூசா அலி ஜலீல் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பாதுகாப்பு அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதிபரோட பாதுகாப்பு குழுவிலும் நிறைய மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் அரசு முறை பயணமாக சீனா சென்ற மாலத்தீவு துணை அதிபர் அகமது அதீப் அவர் மாலை திரும்பிய போது
விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார். அதிபர் கொலை முயற்சியின் பின்னணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அகமது அதீப் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சந்தேகத்தில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு போலீஸ் தரப்பு செய்தியாளர்களான இஸ்மாயில் அலி அவர் தான் தெரிவிச்சிருக்காரு. நாடு வந்து யாரை நம்பியிருக்கு அப்படின்னா பெருந்தலைவர்களை பற்றி நம்பி தான் இருக்கு. ஆனால் அந்த தலைவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு மக்கள் வந்து என்ன நிலைமைக்கு ஆவாங்க அப்படிங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு அதிபரை கொலை செய்ய முயன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்து சுமத்தப்பட்டிருக்கு இந்த மாலைத்தீவில். தலைவர்கள் முத சரியான முறையில் இருந்தால் தான் அந்த நாடு கண்டிப்பாக சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அந்த துணை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. உண்மையான விஷயம் என்ன, உண்மையில் என்ன நடந்தது, யார் தான் கொலை செய்ய பார்த்துருப்பா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில்கள் கூடிய விரைவில் நம்மளுடைய செய்தியாளர்கள் மூலமாக நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம குற்றம் பகுதியில் இன்னொரு குற்றத்தையும் பார்க்க இருக்கிறோம் அப்படின்றத நம்ம முதலே சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஹைதராபாத் ஆந்திராவை சேர்ந்த செகந்தராபாத் பகுதியில் ஒரு வீடு வந்து இருந்திருக்கு. அந்த வீடை இடிக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் குழு வந்து போயிருக்காங்க. இருந்தாலும் வீடு இடிக்கப்படுறது குறித்து உரிமையாளருக்கு வந்து எந்த விதமான முன்னறிவிப்புமே கொடுக்கலையாம். வீட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கூட அவங்க பார்க்காம வீட்டை வந்து இடிச்சிருக்காங்க. இதனால் வீட்டுக்குள்ளே இருந்த முதியவர் ஒருவர் ரொம்பவே படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆள் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு இடிபாடுகளுக்குள்ளார போய் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கும் சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட வேதனைகள் என்னவோ வழிதானே. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டே வராங்க. அதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து முழு கவனத்தோடு செய்யணும். கவனம் சிதறிச்சு அப்படின்னா நமக்கும் நஷ்டம், நம்மளால் மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நமக்கு நஷ்டம் வர்றது கூட இருந்துட்டு போகுது, நம்மளே அதை நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம், அடுத்தவங்க எதுக்காக அனுபவிக்கணும். அந்த மாதிரி கவனம் இல்லாத செயல் செய்கிறவங்களை வந்து கண்டிப்பாக அந்த தொழிலுக்கு அவங்க வந்து அருகதை அற்றவர்கள் அப்படிங்கிற முடிவு தான் கட்டணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சரி ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே அந்த வீடு இடித்தாங்க இல்லையா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய கருத்தாக இருந்திருக்கு. இதனால் அந்த தெருவில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாளில் அந்த விசாரணை முடிஞ்ச உடனே நமக்கு செய்தியாக வரும், அதை அப்போ பார்க்கலாம். நம்ம பல்சுவை தோரணம் நிகழ்ச்சியில் குறிப்புகள் பகுதிக்கு வந்தாச்சு. பொதுவாக பெற்றோர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தைலம் உபயோகிக்கலாமா வேணாமா அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜலதோஷம் பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு வந்து சலைன் நேசல் அப்படிங்கிற ஒரு மூக்கில் ஊற்றுற மாதிரி ஒரு லிக்விடான ட்ராப்ஸ் இருக்கும், அந்த ட்ராப்ஸ் மட்டுமே போதுமானது. அதை விட அதிகமாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா மட்டும் தைலம் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு தைலம் தேவை கிடையாது. ரொம்ப அவசரம் அப்படின்னா டாக்டரை போய் அணுகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பல்சுவை தோரணம் நிகழ்ச்சியிலேருந்து நான் அனிதா விடைபெறேன் உங்ககிட்ட.